அடுத்ததாக தனது பேச்சாற்றலை வெளிப்படுத்த வருபவர் என் 10 தீனா மரியன் இ. நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் இந்த தஞ்சை தரணியிலே அறிவு களஞ்சியமாம் என் பள்ளி தாளாளர் அறிவானந்தம் ஐயா அவர்களுக்கும், நான் முதலமைச்சரானால் கொண்டு வரும் 5 ஆண்டு திட்டங்கள் என்ற தலைப்பை வழங்கிய ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என் முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகின்றேன். ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது 5 காரணிகளை கொண்டது. அவை என்னவென்றால், கவனமாக கேளுங்க, முதலில் விவசாயம், அடுத்து கல்வி, வேலைவாய்ப்பு, வறுமை ஒழிப்பு மற்றும் குடும்ப நலம், இறுதியாக விளையாட்டுத்துறை. முதலில் விவசாயத்தை பார்த்தோமானால், இந்தியாவின் ஒட்டுமொத்த தேசமும் உணவுக்காக விவசாயத்தை நம்பியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முந்தைய காலங்களில் விவசாயம் பருவமழையை நம்பியிருந்தது. ஆனால் இன்று அணைகள், கால்வாய்கள், குழாய் கிணறுகள், பம்ப்செட்டுகள் போன்றவை கட்டப்படுகின்றன. சம நாட்களில் நம்ம பார்த்துருப்போம் செய்தித்தாள்களெல்லாம், தக்காளி கிலோ ₹300 to ₹400 வரை விலையேற்றம் பெற்றது. ஆனால் இன்று 2 மாதங்கள் சென்ற பின்னே அதோட விலை ₹5 to ₹10 வரை குறைந்து காணப்பட்டது. ஒரு பொருளின் விலைப்பட்டியல் சீராக அமைய வேண்டும், இல்லை என்றால் விவசாயம் மற்றும் விவசாயியின் வாழ்வு நிலை சீர்கெட்டுவிடும். இந்த நிலையை சீர் செய்ய வேண்டுமானால் உணவு பதப்படுத்துதல் துறையை மேம்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் விவசாயம் முக்கிய பங்கு வகிக்கிறது. மக்கள் தொகையில் 1/3 பேர் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்கின்றனர். நாடு 1000 ஆண்டுகளாக விவசாயத்தை நம்பி இருக்கிறது. மேலும் 70% மக்கள், குறிப்பாக கிராமப்புறங்களில், சாகுபடி மூலம் தங்கள் வாழ்வாதாரத்தை சம்பாதிக்கிறார்கள். எனவே உணவு பதப்படுத்துதல் துறையை போர்க்கால அடிப்படையில் மேம்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அடுத்து கல்வி. கல்வி என்றாலே ஒரு பொன்மொழி நினைக்கு வருகிறது. கல்விச்சாலை ஒன்று திறக்கப்படும் போது சிறைச்சாலை ஒன்று மூடப்படுகிறது என்று எழுத்தாளன் விக்டர் ஹூக்கோ நம் வள்ளுவனை போல ஈரடையில் கூறியிருப்பார். நாட்டின் வளர்ச்சி என்பது சிறந்த கல்வியே ஆகும். சாதி, மதம், உயர்வு என்ற எந்த ஒரு குறுகிய நோக்கில் சிந்திக்கும் மாணவ சமுதாயத்தை உருவாக்காமல் செயல்முறை கல்வியை ஊக்குவித்து நாம் செய்முறைப்படுத்த வேண்டும். மேலும் வானியல், தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஈடுபாட்டுடன் கல்வி கற்கவும், மேலும் அதில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் மாணவர்களுக்கு தேவையான ஊக்குவிப்புகளை வழங்க வேண்டும் என்பதே என்னுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்கிறது. அடுத்து வேலைவாய்ப்பு. 125 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த இந்தியாவை ஒரு வலுவான உற்பத்தி கேந்திரமாக மாற்றி மேலும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் வெளிநாடுகளில் உள்ள முதலீட்டாளர்களுக்கு நம்முடைய நாட்டில் உள்ள நாட்டில் தொழில் செய்வதற்கு உகந்த குழுவை ஒன்று ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. அடுத்து வறுமை ஒழிப்பு மற்றும் குடும்ப நலம். உலக வங்கியின் கூற்றுப்படி வறுமையானது நல்வாழ்வில் பற்றாக்குறையாக உச்சரிக்கப்படுகிறது. வறுமையானது குறைந்த அளவிலான சுகாதாரம் மற்றும் கல்வி, சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரத்திற்கான மோசமான அணுகல், இவை ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஒரு நாட்டின் வறுமை ஒழிப்பில் ஏந்த வேலைவாய்ப்பு உருவாக்க முக்கிய இடம் பெறுகிறது என்றால், வேலையில்லா திண்டாட்டம் நாட்டின் வறுமைக்கான முக்கிய காரணங்கள் ஒன்றாக இருக்கிறது. எனவே நாம் அந்த வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ற குடும்பங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தேவைக்கேற்ப வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். உத்தர ஊதிய வேலைகளை வந்து நம்ம வழங்க வேண்டும். இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்தாலே ஒரு ஆரோக்கியமான குடும்பத்தை நம்ம ஏற்படுத்தி விடலாம். இறுதியாக விளையாட்டு. ஒரு விளையாடுவதன் மூலம் ஒரு தனி நபரின் சரியாக பேசுவதற்கான தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஒரு நபரின் தன்மை மற்றும் ஆளுமையை உருவாக்க விளையாட்டு ஒரு சிறந்த கல்வியாகும். இதெல்லாம் விட என்ன தெரியுமா முக்கியமானது, ஒரு தனி நபரோட சிந்திக்கும் திறனை ஒரு விளையாட்டு வந்து அதிகப்படுத்துதான். இப்படிப்பட்ட அற்புதமான விளையாட்டை சாதி, மதம், இனம், உயர்வு தாழ்வு போன்ற எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் திறமை உள்ள அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதே என்னோட மிகப்பெரிய ஆசையாக இருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் ஒரு பொன்மொழியை கூற ஆசைப்படுகிறேன். கீதையை படிப்பதை விட கால்பந்து விளையாட்டினால் சொர்க்கத்தை நெருங்குவீர்கள் என்றார். இதன் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? உங்கள் உடல் வலுவாக இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் கீதையை நன்றாக புரிந்து கொள்வீர்கள். இறைவனின் வார்த்தையை அசட்டையாக படிக்கலாமா என்பதற்காக அவர் இப்படி ஒரு பொன்மொழியை அழகாக கூறியிருப்பார். எனவே நாம் எல்லாரும் கண்டிப்பாக குறைந்தபட்சம் ஒரு விளையாட்டாவது தவறாமல் செய்ய வேண்டும் என்று கூறி, நான் முதலமைச்சரானால் மேற் சொன்னவைகளை உறுதிப்படுத்தி செயல்படுத்துவேன் என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்ற ஐயன் வள்ளுவனின் குரலை தம் கருத்தோடு, ஒரு நாட்டிற்கு முதுகெலும்பு விவசாயம்தான் என்று உழவர்களின் பெருமையை நம் உள்ளத்தில் நினைவுபடுத்திய தீனா மரியம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.